அமராவதி ஆற்றின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சிலந்தை ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை மூலம் சுமார் 55,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி ஆறு உள்ளது. இதற்கு கேரளாவில் உற்பத்தியாகும் பாம்பாறு, தேனாறு, சிலந்தை ஆறு ஆகியவை நீர் ஆதாரமாக உள்ளன. இதில் ஏற்கனவே பாம்பாற்றின் குறுக்கே கடும் எதிர்ப்புக்கு இடையே கேரள அரசு தடுப்பணை கட்டியுள்ளது. இந்நிலையில் அமராவதி ஆற்றின் அணையில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடுக்கி மாவட்டம் வட்டவாடா என்ற இடத்தில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே 40 மீட்டர் அகலம், 2 மீட்டர் உயரத்தில் கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதமாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படும் நிலையில் சிலந்தை ஆற்றில் தடுப்பணை கட்டினால் கடும் வறட்சி ஏற்படும் என்று தமிழக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த சொல்றது வந்து அரசாங்கம் வந்து கேரள அரசாங்கம் வந்து சொல்றது வந்து இவரோட மூணு கியூசஸ் சொல்றாங்க. ஆனா அங்க பண்றது வந்து இந்த கொள்ளளவான 3 TMS தண்ணிக்கு ஈக்குவலத்தான் வந்து அவங்க டேம் கட்டி தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. அப்படி பண்ணும்போது நிச்சயமா நமக்கு வந்து வாழ்வாதாரம் நிச்சயமா பாதிக்கு, விவசாயம் பாதிக்கிறது மட்டுமல்ல குடிநீர் ஆதாரம் பாதிக்கு. பாலாறு, தேனாறு பிளஸ் இந்த சிலந்தி ஆற்றில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆற்றுலையும் ஒவ்வொரு குறுக்க இதுக அணைக்கட்டி நீரை தேக்கிட்டாங்கன்னா இந்த அமராவதியான விரைவில் வந்து வறண்ட அணியாக மாறி இங்க இருக்கக்கூடிய ஒரு 60,000 ஏக்கர் விவசாயி கம்ப்ளீட்டா பாலடைஞ்சிரு. காவிரி ஆணையத்தின் அனுமதியின்றி தடுப்பணை கட்டும் பணியில் கேரள அரசு ஈடுபட்டு வருவதாக அமராவதி பாசன விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு அரசு இதில் உடனடியாக தலையிட்டு அணை கட்டும் பணியை தடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தடுப்பணையை சட்ட ரீதியாக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தியாகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டு விட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்பொழுது இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். இதேபோன்று கேரள அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி அமராவதி ஆற்றுப்படுகையை பாலைவனமாக்கும் கேரள அரசின் முயற்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி தர்மத்திற்காக மாநிலத்தின் உரிமையை பறிகொடுக்கும் திமுக அரசின் சுயநல செயல்பாடுகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார்.